ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடலூர் சமையலறை. இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போற டிஷ் ஃபிஷ் டிக்கா. அதுக்கு தேவையான பொருட்கள், இங்க ஃபிஷ் வந்து 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். முள்ளு இல்லாத ஃபிஷ் எடுத்துக்கோங்க, நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அது கூட புதினா அரைச்சி வச்சிருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். கஸ்தூரி மேத்தி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன், மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க ஒரு 2 டீஸ்பூன். இதுக்கு மெயின் வந்து கர்டு தேவை நமக்கு, கட்டி கட்டியா இருக்கணும் கர்டு. கரம் மசாலா எடுத்துக்கோங்க, லெமன் வந்து ஒரு லெமன் எடுத்திருக்கேன், தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கார்ன் ஃபிளார், இது வந்து மெய்ஸ் ஃபிளார்னு சொல்லுவாங்க, மெய்ஸ் ஃபிளார் எடுத்திருக்கீங்க, இதுவும் பைண்டிங் ஏஜென்ட் தான். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பவுல்ல 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க, புதினா அரைச்சிருக்கவங்க அந்த கிரீன் கலர். கரம் மசாலா போட்டுக்கோங்க, மெய்ஸ் ஃபிளார் போட்டுக்கோங்க, லெமன் வந்து சின்ன லெமன் நான் எடுத்திருக்கேன். எனக்கு இங்க கார்ன் ஃபிளார் கிடைக்காதனால நான் மெய்ஸ் ஃபிளார் போட்டேன், அவ்வளவுதான். உங்களுக்கு கார்ன் ஃபிளார் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதுல பண்ணுவோம் கஸ்தூரி மேத்தியும் போட்டு லாஸ்டா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ் மசாலா போட்டு தச்சு விரும்புகிறேன். உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. நம்ம நல்லா அந்த மசாலால மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிஷ் டிக்கா கொஞ்சம் பெருசா கட் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா பரட்டி வச்சிருக்கோம், ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ண விட்டுருங்க, அதுக்கப்புறமா வறுத்துடலாம். ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு, நல்லா மேரினேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம வறுத்து காமிச்சிடலாம். கடாயில இப்போ நான் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன், அது எண்ணெய் சூடாக இருக்கு. நம் நல்லா சூடாக இருக்கிறதுனால இப்போ நான் போட போகிறேன். ஒரு 1 மினிட் ஆயிடுச்சு, இப்ப திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் போட்டு எடுத்துட்டோம், இப்ப நான் நல்லா வெந்திருக்கு, நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு சர்வ் பண்ணி காட்டுறேன்.
சர்வ் பண்ணிடலாம். நம்மளுடைய ஃபிஷ் டிக்கா ரெடி ஆயிடுத்துங்க. ரொம்ப நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். ஏன்னா தயிர் ஆட் பண்ணிருக்கிறதுனால வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா கடலூர் சமையல் அறைக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.